உணவருந்திய பணத்தை கேட்டதற்கு உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள். கோவை தடாகம் சவளை கேஎன்ஜி புதுப்பகுதியில் தனியார் உணவகம் ஸ்ரீ அபி ஹோட்டல் ஒன்று செயல்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் இரவு அந்த உணவகத்திற்கு பிரதீப் வயது 22 என்ற அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உணவருந்து சென்றுள்ளார். அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் 520 ரூபாய்க்கு உணவருந்திவிட்டு 500 ரூபாய் மட்டுமே பணம் கொடுத்துள்ளார். மீதி 20 ரூபாயை கேட்டதற்கு தன்னிடமில்லை என்றும் ஏன் இதை வாங்கிக் கொள்ள முடியாதா எனவும் கூறி உணவகத்தின் காசாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படவே அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமரசம் செய்து அனுப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து உணவகம் மூடப்படும் போது அந்த இளைஞர் மேலும் சில இளைஞர்களை கனரக வாகனத்தில் அழைத்து இந்த காலி மது பாட்டில்களை கொண்டு உணவகத்திற்குள் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் உணவகத்தின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த உணவக உரிமையாளரின் காரையும் சேதப்படுத்தி உணவகத்தில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதில் காசாளர் பழனிசாமிக்கு காயங்கள் ஏற்பட அவரை சக உணவக ஊழியர்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து காசாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட பிரதீப் வயது 22, ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வரன் வயது 21, அஜித்குமார் வயது 22 ஆகிய மூவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் தலைவரைமான 6 நபர்களை தேடி வருகின்றனர். சிறு வயதிலேயே மதுபோதையில் கும்பலாக சேர்ந்து உணவகத்தை இளைஞர்கள் சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.